Hi friends, good morning. In this video, we will see a shopping vlog. Super shopping vlog. We will see miniature things. We will see real miniature cooking things. We will see all the details in this video. We will see the video. பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாத சூப்பரான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ யூனிக்காக இருக்குங்க. இது எல்லாமே ஹோல்சேலாகவும் நம்ம வாங்கிக்கலாம், ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம். எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான். திருச்சியில் மலைக்கோட்டையில் இருந்து நம்ம போனோம் அப்படின்னா இந்த கடை இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை இருக்கு இல்லையா, மலைக்கோட்டையில் இருந்து நம்ம இந்த சைடு வந்து தைலா சில்க்ஸ் போகிற வழியிலேயே வந்து இந்த கடை இருக்குது, ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை நேம் வந்துட்டு. நான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், ஃபோன் நம்பரும் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது டீட்டெயில்ஸ் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள கேட்டுக்கோங்க. நம்ம மலைக்கோட்டையை வந்து அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன், பார்க்கவே சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இந்த கோயிலுடைய விசேஷம் பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணிகள் குழந்தை பேர் வேண்டி இங்கே வந்து அதிக பேர் வேண்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜு வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த தான் கடை. கடைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கடை வெளியிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே வந்து இல்லாத திங்ஸே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லா திங்ஸுமே அவ்வளோ யூனிக்காக இருக்கும். எல்லாமே மினியேச்சருக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸஸ் எல்லாமே ஹோல்சேலாக இவங்க சேல் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 85 இயர்ஸாக இந்த கடையை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 85 இயர்ஸாக இவங்க தாத்தா காலத்துலேருந்தே இந்த கடை இருக்கிறதா சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வாளிகள், நம்ம சமைக்க தேவையான குட்டி டிஃபன் பாக்ஸு, காட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே பாருங்கள், ஃபோர் இந்த விஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்மாச்சர், இது எல்லாமே ரியலாகவே நம்ம செய்யக்கூடிய மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பொருட்கள் ஒவ்வொரு பொருட்களுமே ஸ்டார்டிங் ருபீஸ் வந்து 10 to 20லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு பொருட்களும். ஸோ ப்ரைஸ் வந்து தனியாக யூனிக்காக எதையுமே சொல்ல முடியாது, ஒவ்வொரு பொருளுக்கும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே சேல் பண்ணுறனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்க மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ரைஸுமே நம்ம டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப டீட்டெயில்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டீட்டெயில்டாக நீங்கள் எல்லாமே வந்து கடையில் நேராக வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெளியில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை விட இங்கே காட்டிலும் ரொம்பவே வந்து எல்லாமே கம்மியாக தான் எனக்கு தோணுச்சு. பாருங்கள், ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம ரியல் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. குட்டியிலேருந்து பெரிய பொருட்கள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே கிடைக்குது. இங்கே நாங்கள் வந்து டைமில் ஸ்டாக் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் செஞ்ச இந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல், இதெல்லாம் குட்டி குட்டியாக ரியல் குக்கிங் இருக்கும் இல்லையா, அது மட்டும் இப்போதைக்கு இல்லை. நாங்கள் இவங்க வந்து தனியாகவே வந்து கடை செட் பண்ணுறதா ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கனால சில பொருட்கள் எல்லாமே வந்துட்டு வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க தனியாக கடை வச்சுட்டாங்க அப்படின்னா முடிஞ்சால் நம்ம ட்ரை பண்ணலாம். அது மாதிரி வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன், உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மினியேச்சர் குக்கிங் திங்ஸஸ்லாம் வேணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்துட்டிங்கன்னா அடுப்பு, இந்த அடுப்பில் வந்து நம்ம விறகு வச்சு சமைக்கக்கூடிய அடுப்பு, ரியலாகவே நம்ம குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டிங் போர்டு பாருங்கள், நம்ம சாப்பர் போர்டு பாருங்கள், குட்டியாக எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இந்த கத்தி வந்து ரியலாகவே கட் பண்ணோம், சாப்பருமே அதே மாதிரி தான். நம்ம மினியேச்சர் குக்கிங்லாம் நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ் அது மாதிரி, இல்லை குழந்தைங்களுக்காக வீட்டுக்கு சும்மா ஜஸ்ட் விளையாட சமைச்சு காமிக்கிறோம் அது மாதிரியான விஷயங்கள், அது மாதிரிக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள் பீரோல் பாருங்கள், பார்க்கவே க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல, அப்படியே ரியலாக என்னோடய பீரோல் மாதிரியே இருக்குது. வெளியில் வந்து மிரர்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து உண்டியெல்லாம் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற ஒரு பீரோ தான் இது, நம்ம உண்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்க. இது வந்து மிக்சி, இது பாருங்கள் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓடும், ஒர்க் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் வந்து சின்ன சின்னதாக ரொம்ப கம்மியாக என்ன சொல்ல லோடு அதிகம் இல்லாத மாதிரியான பொருட்கள் ஏதாவது போட்டு இந்த மினியேச்சருக்கு செஞ்சு காமிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டி கடாய், அதுக்கப்புறம் குட்டி சைக்கிள், இது எல்லாத்தையுமே நீங்கள் குட்டி மியூசிக்கோட நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தேன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள் மைக்ரோ ஓவன் பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நிஜமாக சொல்லுனா இது மாதிரி பொருட்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே சின்ன வயசுக்கு கூட்டிகிட்டு போயிடும், பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே குட்டி மியூசிக்கோட கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. Thank you.
வந்து ரியல் அயன் பாக்ஸ் ரியலாகவே வந்து சும்மா கொஞ்சமாக போட்டு அயன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுப்பு பாருங்கள், குட்டி கூட குட்டி சைக்கிள் எல்லாமே குட்டி குட்டியாக பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல பாருங்கள். சைக்கிள் நிஜமாலே அப்படியே ரன் ஆகிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம சோட்கேஷ்கெலாம் வாங்கி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராஸில் இந்த காப்பரில் வந்து இது மாதிரி அயன் இது வந்து அஞ்சரைப்பட்டி இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே அவங்களால ஓப்பன் பண்ணி காமிக்க முடில. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகி அது வந்து திரும்ப வந்து இதை ரீபேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. சரி ஓகே அப்படியே அப்படியே காமிச்சிடலான்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அந்த வரிசையாக தயிர் ஊற்றி வைப்பாங்கல்ல பானை பானையாக வரிசை அடிக்க அந்த மாடலில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது இந்த பிராஸ்லெலாம் பார்க்கும்போது அப்படியே இந்த ட்ரெடிஷ்னல் அப்படி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு பொருளுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. நான் ஜஸ்ட்டு வீடியோஸ்க்காக எடுத்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் டேபிள் செட்டு. இதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தேன். இதுக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எடுத்து அசம்பிள் பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நாலு சைடும் சேரு, நடுவில் வந்து கப்பு, அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு தண்ணி ஜக் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து அப்படியே செட்டாக இது மாதிரி. நான் வந்து ஆக்சுவலாக ரேட் மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணலை. மென்ஷன் பண்ணாததுக்கு காரணமும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வாங்குறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். சின்னது பெருசு அது மாதிரி, ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு சைஸாக இருக்கலாம், நீங்கள் நேரில் கேட்கும்போது என்னடா இந்த ரேட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து ரேட்டை மென்ஷன் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே லோடு ஏற்றுற ஜீப் மாதிரி இருக்குது. சேம் அதுதான் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல அவங்களால, அதனால் இதெல்லாம் ஓப்பன் பண்ணலை. இது வந்து பாபிக்யூ செட் மாதிரி அப்படியே நமக்கு இருக்குது. எல்லாமே காப்பரில், இது எல்லாமே ஆக்சுவலாக ரியலாக குக் பண்ணுறது தான். இதுவுமே வந்து ரியலாக குக் பண்ணக்கூடிய கடாய், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நம்ம தாளிப்பு கடாயை கூட நம்ம ஜஸ்ட் வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம வீட்டில் நான் யூஸ் பண்ணலை அது மாதிரி ஒரு அயன் பிளாக் அயன் மாதிரி அது. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ், குட்டி ஹாட் பாக்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இதுவுமே வந்து மினியேச்சரோடு சேர்ந்து, பட் மிக்ஸி இதெல்லாமே வந்து குக் பண்ண முடியாது. அடுத்து வந்து குட்டி குட்டி மத்து பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், இதுவுமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அழகுக்காக நம்ம இது வந்து எல்லாம் வந்து ரியல் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ஷோர்ட் கேஸில் வைக்கிறதுக்கு ரொம்பவே பார்க்க க்யூட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்காக தான். அதுக்கப்புறம் பாருங்கள் பம்பரம், யாரெல்லாம் சின்ன பிள்ளையில் பம்பரம் விட்டு விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பம்பரம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பம்பரம் விட தெரியாது, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வர் செட்டு அப்படியே, இதெல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விற்கக்கூடிய பீப்பாய். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பிரேஸ் செட்டு. இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக யூனிக்காக இருக்குது. அப்படியே வந்து கிச்சன் செட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த காப்பர் பிராஸில் இருக்குது. பார்க்க ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லா பொருட்களுமே இருக்குது. சாம்பிராணி கரண்டி, அருகாமனை, அதுக்கப்புறம் முறம், கரண்டி, குட்டி குட்டி கரண்டி, பணியார குழி பாத்திரம், அதுக்கப்புறம் தோசைக்கல், அடுப்பு, ஊதாங்குலை, எல்லாமே அழகாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியானோ, பியானோலேயே குட்டி சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி பார்க்க ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இது வந்து அப்படியே ஃபிட்டாக அப்படியே இருக்குது. இது ஓப்பன் பண்ணோன்னா திரும்ப ரீபேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால இது ஓப்பன் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செராமிக்கில் இருக்க மாதிரி குட்டி குட்டி ஜாடி, கப்பு அது மாதிரி இருக்குது. இதெல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக இங்கே பாருங்கள். ஸ்நாக்ஸ் வைக்கக்கூடிய பிளேட்டு, ஜக்கு, பால் ஜக்கு, அப்புறம் தண்ணி ஜக்கு அது மாதிரிலாம் ரொம்ப செராமிக்கில் இருக்குது. இதுவுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அப்படியே செட்டு இதெல்லாமே சைனீஸ் செட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைனலாக வந்து இந்த சேர், இந்த டைனிங் செட் வந்து ரொம்பவே பார்க்க க்யூட்டாக சூப்பராக இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டு மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தாயம். தாயம் எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு விளையாட பிடிக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களுமே இருக்குது. அவ்வளோதான், கடை ஃபுல்லாகவே நம்ம ஓவரால் எடுத்தாச்சு. இப்படி தான் கடை இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னாடி விசிட்டிங் கார்டும் ஸ்க்ரீனில் வந்து நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஷாப் ஓனர் அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 12:00 செவன் ஓ கிளாக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். மதியானம் 12:00 ஈவினிங் 7:00 வரைக்கும். உங்களுடைய கடைக்கு இது மாதிரி நாங்கள் விசிட் பண்ணணும் வரணும் அப்படின்னா அதோடைய எங்களுடைய நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபவுட்லையும் இருக்குது, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.